நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. மக்களே, கண்களை மூடி கரங்களை குவித்து விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவரை இதோ இந்த பிரசன்னத்தில், நற்கருணை பிரசன்னத்தில் பார்த்து கொண்டிருக்கிற நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை தொடும், ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சாமுவேல் கேட்டது போல, ஆண்டவரே என்னோடு வாரும் என்று மோசே கேட்டது போல, ஆண்டவரே நான் உமது பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று திருத்துதர்கள் கேட்டது போல, ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று எம்மாவூர் சீடர்கள் கேட்டது போல, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசுவிடம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இதோ இந்த கொள்ளை நோயின் காரணத்தினால் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிற எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லியவார் இறை வேண்டலோடு இந்த ஆராதனை பாடலை ஆண்டவர் இயேசுவுக்கு, நற்கருணை நாதருக்கு நாம் ஒப்பு கொடுத்து இப்பொழுது அவரை ஆராதித்து பாடுவோம். பயிர் நிலமாகுமே,
நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கிறிஸ்துவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு உண்மை நிகழ்வை மட்டும் சொல்லிவிட்டு நமது கோயம்புத்தூர் மாநகரத்தையும் தமிழகத்தையும் அன்னையினுடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். வெகு வேகமாக இந்த கொரோனா தொற்று வியாதி பரவிய இடம் என்றால் அது இத்தாலி தேசம்தான். அதன் பின்பாக அமெரிக்காவிலும் மிக வேகமாக பரவி எத்தனையோ மக்களை நொடி பொழுதிலே சாகடித்த இந்த தொற்று நோய் இன்றைக்கும் நமது இந்தியாவை மிக கொடூரமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு இத்தாலி தேசத்தையும் அமெரிக்காவையும் நமது திருத்தந்தை அவர்கள் சிறப்பாக இத்தாலி நாட்டை முழுவதையும் அன்னையினுடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தார். அவருடைய இல்லத்தில் இருந்த மசபேல் அந்த குகையில் லூர்து அன்னைக்கு முன்பாக விழுந்தால் படியிட்டு ஜெபித்து அன்னையிடம் இதோ அந்த இத்தாலி நாட்டையே ஒப்புக் கொடுத்தார். வெகு சீக்கிரத்தில் அந்த தொற்று நோய் இத்தாலியிலிருந்து மெதுமெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகியதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அதே போல அமெரிக்கா நாட்டையும் வெகு சீக்கிரத்தில் இதோ இந்த தொற்று வியாதி அபகரித்தது போல, இந்த தொற்று வியாதி அவர்களை ஆட்கொண்டது போல, அங்கே இருந்த நம்முடைய ஆயர் பெருமக்கள் அத்தனை பேரும் அமெரிக்காவை அன்னையினுடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்தார்கள், அன்னையினுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நாடும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெகு வேகமாகவும் இதோ இந்த கொடிய தொற்று வியாதியிலிருந்து விலகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய தேசம் இன்றைக்கு இந்த தொற்று வியாதியினால் இழந்து கொண்டிருக்கிறது. இதோ நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரம் இழந்து கொண்டிருக்கிறது. வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு இந்த தொற்று வியாதி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. எனவே இதோ இந்த நேரத்தில் அன்னையினுடைய பாதுகாப்பில் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒப்புக் கொடுக்க போகின்றோம். இதோ பாத்திமா அன்னையினுடைய கரத்தில் நம்முடைய நகரை ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். எனவே நாம் உருக்கமாக ஜெபிப்பதற்கு முன்பாக இதோ இந்த உண்மை நிகழ்வை நீங்கள் கேட்டுவிட்டு நாம் அந்த ஜெபத்திற்குள்ளாக நாம் செல்லுவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய தாய், நற்கருணை ஆண்டவருடைய தாய், நற்கருணை பேழையாக வாழ்ந்த தாய் இதோ நமக்காக பரிந்து பேசும்படியாக அவருடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக இந்த அற்புதமான நிகழ்வை 1900 நடந்த நிகழ்வை நான் சொன்ன பின்பு நாம் இந்த ஒப்புக் கொடுக்கும் ஜபத்திற்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். அலெக்சிஸ் கேரல் 1902 பிரான்ஸ் நாடும் அமெரிக்க நாடும் கொண்டாடிய ஒரு பெயர். இவர் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில், ஆழமான கத்தோலிக்க பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தார். தொடக்கத்தில் ஆலயத்திற்கு செல்வது, ஜெபமாலை சொல்வது என்று ஒரு உண்மையான கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவராக வளர்ந்தார், வாழ்ந்தார். ஆனால் நாளடைவில் அறிவியலுடைய அந்த ஞானம் அறிவு வளர வளர அவருக்குள் இருந்த கடவுள் பக்தி குறைந்து கொண்டே போனது. ஆனால் நாளடைவில் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை இவருடைய கடவுள் பக்திக்காக வெறுத்து ஒதுக்கியதால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவினுடைய அந்த விசுவாசத்தில், இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கையில் இதோ குறைந்து கொண்டு ஒரு நேரத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அந்த இடத்துல வாழத் தொடங்குகின்றார். அதன் பின்பு தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இந்த அலெக்சிஸ் கேரல் மூழ்கிவிட இறுதியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக ஒரு பெரிய புரட்சியை செய்தார். 1912 அறிவியல் கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசையும் பெற்றார். இது வரலாற்றில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு.
1912 ஆண்டு அலெக்சிஸ் கேரல் என்று நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணினீர்கள் என்றால் இந்த பெயரும் வரும், இந்த வருடமும் வரும். அவரே அந்த வருடம் அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்றவர். இந்த அலெக்சிஸ் கேரல் இந்த நோபல் பரிசு பெற்றதற்காக பிரான்சும் அமெரிக்க நாடும் அவரை போற்றவில்லை, அவரை புகழவில்லை, அவருடைய பெயரை சொல்லவில்லை. மாறாக 1902 ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வில்தான் இந்த அலெக்சிஸ் கேரல் பெயர் அந்த தேசம் முழுவதும் பரவியதாக வரலாறு சொல்லுகிறது. அது என்ன நிகழ்வு என்பதை இப்பொழுது சொல்லுகின்றேன். 1902 ஆண்டு இந்த அலெக்சிஸ் கேரல் என்ற அறிவியல் நிபுணர், பெரிய மருத்துவர், இதோ சில திரு பயணிகளோடு லூர்து நகரத்தை நோக்கி பயணம் செய்கின்றார். இந்த லூர்து அன்னையின் காட்சியை பார்ப்பதற்காக, லூர்து அன்னையை தரிசிப்பதற்காக, லூர்து அன்னையை பார்த்து வணக்கம் செலுத்துவதற்காக இந்த அலெக்சிஸ் கேரல் பல திரு பயணிகளோடு லூர்து நகரத்தை நோக்கி செல்லுகின்றார். அவருடைய அந்த ரயில் பயணத்தில் அவரோடு 17 வயது நிறைந்த மேரி பாய்லி என்ற ஒரு காச நோய் கொண்ட ஒரு பெண்ணும் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்றார். எல்லோருக்குமே இந்த மேரி பைலியை பார்த்த உடனேயே இவர் இறந்து விடுவார், இவர் ஏன் இந்த லூர்து நகரத்தை சேர்வதற்கு முன்பாகவே இறந்து விடுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஏனெனில் அவருடைய நோயின் அளவு அவ்வளவு தூரம் அதிகமாக இருந்தது. எல்லோருமே இதிலே உறுதியாக இருந்தார்கள், இந்த மேரி பைலி இறந்து விடுவார் என்று. அதையே தான் இந்த அலெக்சிஸ் கேரல் மருத்துவரும் அறிவியல் நிபுணரும் நினைத்தார், இவர் நிச்சயமாக சென்று சேர்வதற்கு முன்பாகவே இறந்து விடுவார் என்று. எனவே இவர் தன்னுடைய கைப்பட அந்த மேரி பைலிக்கு அருகில் சென்று எல்லா ஆய்வுகளையும் செய்த பின்பு அவரே நினைத்தார், இவர் நிச்சயமாக மறுபடியும் நம்மோடு ஊர் திரும்ப மாட்டார் என்று நினைத்தார். இது நடந்த நிகழ்வு மக்களே, நடந்த நிகழ்வு. நான் கதை சொல்ல இங்கே வரவில்லை, யாருக்கும் நடந்தது என்று வரலாற்றில் எழுதப்படாத ஒன்றை சொல்ல வரவில்லை. மாறாக வரலாற்றில் 1902 நிகழ்ந்த நிகழ்வை சொல்லுகின்றேன். ஆக இந்த அலெக்சிஸ் கேரல் லூர்து நகரை அந்த திருப்பயணிகளோடு சென்று சேர்கிறார். எல்லோரோடும் சேர்ந்து ரயிலிலிருந்து இறங்குகின்றார். ட்ரெயினிலிருந்து இறங்கி அவரவர்கள் பாதையோடு சேர்த்து அந்த லூர்து நகர் காட்சியை பார்க்க செல்லுகின்றார்கள். அன்னையை பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். அன்னையினுடைய அந்த அற்புதமான குகையை பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். அன்னையினுடைய அந்த குகையிலே மரியன்னையினுடைய முகத்தை பார்ப்பதற்காக எல்லோரும் ஓடி செல்லுகின்றார்கள். அலெக்சிஸ் கேரல் உட்பட, மேரி பைலி உட்பட எல்லோரும் சென்றார்கள், பார்த்தார்கள், தரிசித்தார்கள். அன்னைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அன்னையை பார்த்த சந்தோஷத்தோடு அவர்கள் எல்லோரும் மறுபடியும் தங்கள் ஊர்கள் செல்வதற்காக ட்ரெயினில் ஏறுகின்றார்கள். அலெக்சிஸ் கேரல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இருக்கையில் அமர்கின்றார். அவர் அமர்ந்து கொஞ்ச நேரத்தில் மேரி பைலினுடைய சத்தமான சிரிப்பு அவருடைய காதுகளுக்கு கேட்கிறது. அவருடைய காதுகளுக்கு கேட்கிறது, என்ன இது, நாம் அந்த சோதித்த அந்த பெண்ணுடைய குரல் அல்லவா என்று நம்ப முடியாதவராக இந்த அலெக்சிஸ் கேரல் அந்த பகுதிக்கு ஓடி சென்று பார்க்கின்றார். இவர் இவர் செத்து விடுவார், இவர் பிழைக்க மாட்டார் என்று நினைத்த அந்த காச நோய் பெண் ஒரு அறிகுறி கூட இல்லாமல் அந்த இடத்திலே அமர்ந்திருப்பதை இந்த அலெக்சிஸ் கேரல் பார்க்கின்றார். இது நடந்த நிகழ்வு. அலெக்சிஸ் கேரல் பார்த்தவுடன் தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாதவள் வியந்த எண்ணத்தோடு அந்த பெண்ணை மேரி பைலிக்கு அருகில் சென்று அவருடைய கையை பிடித்து பார்க்கின்றார், உடலை பார்க்கின்றார், அவருடைய முகத்தை பார்க்கின்றார். ஒரு அறிகுறி கூட இல்லாமல் மேரி பைலி சத்தமாக சிரித்து எல்லோரோடும் பேசிக் கொண்டிருக்கின்றார். அலெக்சிஸ் கேரஸால் நம்பவே முடியவில்லை. உடனடியாக நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி மேரி பைலியிடம் சொல்லுகின்றார். அதற்கு அந்த மேரி பைலி சொன்ன வார்த்தை, நானும் தான் நம்பவில்லை அன்பு மருத்துவரே, மை டியர் டாக்டர், நானும் தான் நம்பவில்லை. நான் திரும்பவும் இந்த ரயிலில் ட்ரெயினில் ஏறி என்னுடைய ஊருக்கு வருவேன் என்று நானும் நம்பவில்லை. ஆனால் என்னை நம்ப வைத்தார் அந்த தாய், அந்த லூர்து நகரில் உள்ள அந்த தாய் என்னை நம்ப வைத்தார். எப்படி? நான் அந்த லூர்து நகரத்திற்குள் சென்ற உடனேயே அந்த ஜபத்தில் ஜப மாலையில் கலந்து கொண்ட போது என்னுடைய கைகளில் எடுக்க முடியாத அளவிற்கு அந்த வழியோடு சேர்த்து நானும் ஜபமாலை எடுத்து சொல்ல தொடங்கினேன். அப்பொழுது என் மீது அந்த தாயினுடைய விண்ணக தாயினுடைய கைகளிலிருந்து இது ஒரு சிறு துளி
அந்த புனித நீர் என் மீது விழுந்ததை நான் பார்த்தேன். அந்த துளி தண்ணீர் விழுந்தவுடன் என்னுடைய தோல் மாறியது, என்னுடைய வெளி உடம்பு புதிய ஒரு தோல் எனக்குள் செலுத்தப்பட்டதாக நான் உணர்ந்தேன் என்று வாயேஜ் டு லூர்ஸ் என்ற அந்த வரலாற்றில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்கள் அந்த புத்தகத்தை பார்க்கலாம். வாயேஜ் டு லூர்ஸ் என்று அலெக்சிஸ் கேரல் இந்த புத்தகத்தை எழுதி இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த சிறு துளி விண்ணகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தண்ணீர் என் மீது பட்டவுடனேயே நான் புதிய மனுஷியாக மாறினேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பு கொஞ்ச நேரத்திற்கு பின்பு அங்கே நடைபெற்ற அந்த நற்கருணை ஆராதனையின் போது, இதோ ஆண்டவரே நீர் எனக்கு எதிரி செய்யப்போகின்றீர் என்று சொல்லி நான் அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று உற்று பார்த்தேன். அப்பொழுது ஒரு ஒளி எனது கண்களுக்குள் வந்தது. இந்த கண்களுக்குள் வந்த ஒளி என் இதயத்தை தொட்டது, என் நுரையீரலை தொட்டது, என் குடலை தொட்டது, என்னுடைய இரத்த குழாய்களை தொட்டது, என் இரத்தத்தை தொட்டது, என் உடலில் உள் பாகங்கள் அத்தனையும் தொட்டதை நான் உணர்ந்தேன். எழுந்தேன், நடந்தேன். எனக்குள் உள்ளேயும் வெளியேயும் ஒரு புதிய மனுஷியாக, புதிய உறுப்புகளை கொண்டவளாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த மேரி பைலி பதிவு செய்து வைத்திருக்கின்றார். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இது என்ன சொல்ல வருகிறது? இந்த நிகழ்வு என்ன சொல்ல வருகிறது? இந்த அலெக்சிஸ் கேரல் நோபல் பரிசினால் உலகம் முழுவதும் பெரியாளாக மாறவில்லை. மாறாக அன்னை லூர்து அன்னையை பார்த்தவுடன், இதோ இந்த பெண் பெற்ற அந்த அற்புதத்தினால் அலெக்சிஸ் கேரலும் அந்த பிரான்சு தேசமும் அமெரிக்கா நாடும் அவருடைய பெயரை உச்சரித்தது. இதுதான் நடந்த நிகழ்வு, எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லோருமாக விழுந்தால் படியிடப் போகின்றோம். அன்பிற்குரிய ஆலயத்தில் இருப்பவர்களே, நீங்களும் விழுந்தால் படியிடுங்கள். தயவுசெய்து விழுந்தால் படியிடுங்கள். எப்படி இத்தாலி தேசத்தை நம்முடைய திருத்தந்தை அன்னையினுடைய பாதுகாப்பை, இதோ லூர்து அன்னையினுடைய பாதுகாப்பில் வைத்து செபித்தாரோ, அந்த தொற்று வியாதி நீங்கியதோ, அதே போல நாமும் இப்பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கின்றோம். இந்த கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாத்திமா அன்னையினுடைய பாதுகாப்பில் வைக்கப்படும்படியாக, நமது காந்திபுரத்தில் உள்ள இந்த பாத்திமா அன்னையினுடைய பாதுகாப்பில் கோயம்புத்தூர் நகரம் வரும்படியாக நாம் செபிப்போம். நிச்சயமாக இந்த நேரத்தில் மரி அன்னை ஒரு பெரிய விசுவாசத்தை நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். எப்படி அமெரிக்கா தேசத்தை அங்கு இருக்கின்ற ஆயர்கள் எல்லா குருக்களும் அன்னையினுடைய பாதுகாப்பில் வைத்தவுடனே அங்கு இருந்த அந்த தொற்று நோய் இதோ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், எனவே இதோ இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த தொற்று வியாதியினால் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மற்ற தேசங்களில், குறிப்பாக அமெரிக்காவிலும் இத்தாலியிலும் அந்த எண்ணிக்கை குறைந்து வருவது அன்னையினுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்ட அந்த தேசத்தினால்தான். எனவே நாமும் நம்முடைய தேசத்தை, நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை, நம்முடைய பகுதிகளை அன்னையினுடைய பாதுகாப்பில் வைப்போம். பாத்திமா அன்னையினுடைய பரிசுத்த கரத்தில் வைப்போம். அவள் சிரித்தவளாக, அவள் இரண்டு கரங்களை விரித்தவளாக அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்தது போல, இன்றைக்குமாக நமக்கு அந்த தாய் இறங்கி வந்து நம்மை இரு கரம் விரித்து நம்முடைய கோயம்புத்தூர் நகரத்தை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய தமிழகத்தை பாதுகாக்கும்படியாக நாம் எல்லோரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற மக்களை. எனவே விசுவாசத்தோடு கண்களை மூடி இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில், தாயினுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நமது மாநகரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த மாநகரத்தில் இருக்கின்ற அத்தனை இதோ அரசு அதிகாரிகளை, இதோ அரசியல்வாதிகளை, இதோ இந்த தொற்று நோய் விலகும்படியாக இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மருத்துவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதோ செவிலியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதோ வாய் ஜவடால் அல்ல, இதோ நாம் பெரிய மாற்றத்தை அல்ல, மாறாக அன்னையினுடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுப்போம். எப்படி தந்தையாம் கடவுள் இதோ தன் மகனை மரியன்னையுடைய பாதுகாப்பிலே தான் கொடுத்தார், அந்த வயிற்றிலே தான் அவரை கொடுத்தார், மாற அதே அன்னை தான் இதோ மத்தேயு நற்செய்தி 2:11-14 அந்த மகனை சுமந்தவாறு எகிப்துக்கு ஓடினாரே, இயேசுவை பாதுகாத்த அந்த அன்னை நம்மையும் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நற்கருணை ஆண்டவரிடம் நாம் செபிப்போம். கண்களை மூடி இதோ கரங்களை குவித்து, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்தமான நேரத்தில் எங்க கோயம்புத்தூர் மாநகரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம், எங்கள் கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த வேளையில பரிசுத்த பாத்திமா அன்னையின் வழியாக
அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய கோயம்புத்தூர் மாநகரம் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி எல்லோருமாக இங்கே ஆலயத்தில் இருக்கின்ற நாம் எல்லோருமாக ரெண்டு கரங்களை விரித்து என் அன்பு இளைஞர்களே, இதோ அன்பு இளைஞர்களே, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நீங்கள் திருப்பலியை பார்க்கின்றீர்கள், நற்கருணை ஆராதனை ஜெபமாலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் இதோ உற்சாகமாக இதோ நம்பிக்கையோடு ரெண்டு கரங்களையும் விரித்து பாத்திமா அன்னையினுடைய கரத்தில் நற்கருணை ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் எல்லோரும் இப்பொழுது ஜெபிக்க இருக்கின்றோம். சரியாக 12 மணிக்கு முன்பாக நாம் அன்னையிடம் பாத்திமா அன்னையிடம் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கோயம்புத்தூர் மாநகரம் வெகு சீக்கிரத்தில் இந்த வியாதி இல்லாத இடமாக மாறும்படியாக அன்னை தன் மகனிடம் பரிந்து பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய வழி ஒரு பாதுகாப்பான வழி, அன்னையினுடைய வழி இதோ மிக சீக்கிரமான ஒரு வழி, அன்னையினுடைய வழி நமக்கு ஆசீர்வாதத்தின் வழியாக மாறட்டும் என்ற விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களை விரித்து வீடுகளில் இருக்கின்ற என் அன்பு மக்களை, இதோ வீடுகளில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களை, நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பார்க்கிறீர்கள், நற்கருணை ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார், நம்முடைய பாத்திமா அன்னை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற மேலான விசுவாசத்தோடு இப்பொழுது இந்த ஜெபத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இதோ இந்த மாதத்தினுடைய 13ஆம் தேதிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய 13ஆம் தேதி நாங்கள் பாத்திமா அன்னையை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இது உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆலயத்தில் வந்து அமரா முடியாவிட்டாலும் நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உம்மால் கூடும் ஆண்டவர, அன்றைக்கு இதோ பெரும்பாடுபட்ட அந்த பெண் எங்கேயோ இருந்து உம்மை கூவி அழைத்தார், நீர் அவருக்கு அருகில் வந்து உமது ஆடையை தொடும்படியாக செய்தீர் ஆண்டவர. அதே விசுவாசத்தோடு வெகு தொலைவில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்கள் அருகில் இருக்கிற ஆண்டவர, நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர, நீங்கள் என் கூடவே இருக்கிற ஆண்டவர, நான் கதவை தட்டுகிறேன், யார் வந்து திறந்தாலும் நான் உள்ளே வருவேன் என்று சொன்னிற எங்கள் உள்ள கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். இதோ பரிசுத்தமான இந்த நேரத்தில் எங்கள் வீடுகளுக்குள் வாரும், எங்கள் கோயம்புத்தூர் மாநகரத்திற்குள் வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீசஸ். இதோ இந்த நேரத்தில் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அரசாங்க அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அரசியல்வாதிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இதற்காக உழைக்கின்ற செவிலியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது இந்த நேரத்தில் இந்த வியாதி உம்மால் மட்டுமே விலகும் ஆண்டவரே. நாங்கள் 2 குறிப்பேடு 5:29 வாசிப்பது போல இது உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. உமது கரம் நீட்டி செபித்தால் நீர் கொள்ளை நோயை நீக்குவேன் என்று சாலமோன் வழியாக சாலமோனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தீர, அதே போல உம்முடைய ஆலயத்தை நோக்கி உம்முடைய பரிசுத்த மகனுடைய பிரசன்னத்தை நோக்கி கையேந்தி நிற்கின்ற எங்களுக்கு இப்பொழுது விடுதலையை தருவீராக, இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை தருவீராக. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்கள் அன்னையின் பரிசுத்த நாமத்தில், எங்கள் பாத்திமா அன்னையினுடைய பெயராலே எங்கள் கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பாதுகாப்புல எங்கள் மாநகரத்தை வைக்கிறோம். நற்கருணை நாதரே, நீர் எப்படி அன்னையினுடைய பக்கத்தில் இருந்து அன்னையோடு வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் இதோ இந்த நேரத்தில் எங்கள் அன்னையின் பாதுகாப்பில் வளர வாழ உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்த இரத்தத்தின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உழந்தால் படியிட்டு அவருடைய ஆசீரை பெறுவோம். மனிதன் மீதே அறிய ஐயா.
இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.